வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பேண்ட்டில் வந்து ஒரு தொடையினுடைய அளவுக்கும் ஃபோர்க்குக்கும் சர்க்கிளுக்கும் இது மூணுக்குமான ஒரு தொடர்பு. இப்போ சர்க்கிள் அளவு அப்படிங்கிறது வந்து சர்க்கிள் ப்ளஸ் ஃபோர்க்கு இது ரெண்டும் சரியாக நம்ம அளவெடுத்த அளவுக்கே நம்ம சர்க்கிள் வந்து கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா கஸ்டமருக்கும் அது மாதிரி கரெக்டாக வச்சா சரியாக இருக்குமானா வந்து அது ஒரு கேள்விக்குறி தான். நிச்சயமாக வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ யாருக்கு கம்ப்ளைண்ட் ஆகும்? அப்போ தொடையினுடைய லூஸுக்கும் ஃபோர்க்குக்கும் சர்க்கிளுக்குமான தொடர்பு அது எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேண்ட்டு தான் வந்து நீ கட்டிங் பண்ணிட்டோம். அது பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோ போடணும்னு சொல்லி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒவ்வொரு பேண்ட்டுக்குமே வந்து நிறையா சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். அப்போ ஒரே வீடியோவில் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லிடவும் முடியாது, அது குழப்பத்தை உண்டு பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன நுட்பங்கள்னு சொல்லியே வந்து அது பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுகளால் நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் தான் வந்து நம்முடைய 4 நாள் வகுப்பில் வந்து ஆண்களுக்கான உடையில வந்து ரொம்ப துல்லியமாக வந்து நம்ம எல்லாமே பார்க்குறோம், எல்லாத்தையுமே சொல்கிறோம். ஸோ அந்த 4 நாள் வகுப்பில் வந்து எல்லாருமே முன்பதிவு ஆண்களுக்கான உடை சர்ட்டு அண்ட் பேண்ட்டு கிளாஸ் வந்து இன்னொரு மிக விரைவில் வந்து அது தொடங்க இருக்குது. ஏற்கனவே கொஞ்சம் பேர் முன்பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆண்களுடையில் வந்து 4 நாள் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு முன்பதிவு செய்யுங்க. இந்த பேண்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இந்த பேண்ட்டோட கட்டிங் பார்க்கும்போது வந்து நார்மலாக நீங்கள் கட் பண்ணும்போது இருக்கிறதுக்கும் இதில் இருக்கிற மாற்றங்கள் வந்து உங்களுக்கு இந்த இதில் தெரியும். ஆக்சுவலாக இந்த பேண்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த பேண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு தோணுச்சு. இந்த பேண்ட்டினுடைய அளவு வந்து 35 இன்ச் ஹைட்டு, 16 இன்ச் பாட்டம், 39.5 இன்ச் இடுப்பு, 42 இன்ச் சீட்டு, 30 இன்ச் லூஸு, ஃபோர்க் வந்து 10.5, சர்க்கிள் வந்து ஃபுல் சர்க்கிள் வந்து 26.5. ஆனால் இந்த பேண்ட்டை அளவெடுக்கும் பொழுதே எனக்கு தெரியும் இந்த சர்க்கிளில் வந்து மாற்றம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபோர்க்கு 10.5ங்கிறதும் இந்த கஸ்டமருக்கு சரியான அளவு தான், இந்த சர்க்கிள் 26.5ங்கிறதும் சரியான அளவு தான். ஆனால் அவர் தொடையினுடைய லூஸ் வந்து 30 இன்ச் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து 29 இன்ச் லூஸ் அப்படிங்கிறதே தேவையான அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி அவர் 30 இன்ச் லூஸ் வேணுங்கிறார். அப்போ 1 இன்ச் லூஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. அப்போ தொடையினுடைய லூஸ் வந்து தேவைக்கு அதிகமாகும் பொழுது இப்போ ஃபோர்க்கு வந்து 10.5 இன்ச் கரெக்டாக இங்கேருந்து 10.5 இன்ச் நம்ம ஃபோர்க் கட் பண்ணிட்டோம். இந்த ஷேப் தேவையான அளவு எடுத்துட்டோம். இப்போ சர்க்கிளினுடைய ரேசிங் வந்து எவ்வளோ வேணுங்கிறத வந்து இந்த பேண்ட் அதுவாகவே தீர்மானிக்குது. 20.75, நீங்கள் அந்த 20.75 வந்து இங்கே கரெக்டாக அந்த 20.75 நம்ம வந்து இந்த ரேசிங்கை வச்சுருக்கோம். ஆனால் அந்த பேண்ட்டுக்கு வந்து சர்க்கிள் 26.5ங்கிறது 26.5 சர்க்கிள் வந்து தேவை. இப்போ நம்ம இந்த 26.5 இன்ச் சர்க்கிள் வச்சு இந்த பேண்ட்டை கட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் வரும். ஆனால் அது பேண்ட்டு சரியாக இருக்குன்னு எல்லோரும் இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த சர்க்கிள் 26.5 தேவையான அளவாக இருந்தாலும் தொடையினுடைய லூஸ் வந்து இங்கே தேவைக்கு அதிகமாக ஆகும் பொழுது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அந்த சீட்டினுடைய அமைப்பு பொறுத்து இந்த இடம் மாறும். இந்த இடம் மாறும்பொழுது இப்போ நீங்கள் இங்கே நம்ம சீட்டினுடைய அளவு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா கட்டிங்கில் வைக்கும் பொழுது 42 இன்ச் சீட்டு, 10.5 ப்ளஸ் 11 இன்ச் நம்ம இங்கேருந்து இந்த சீட்டினுடைய அளவு வந்து 11, இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 11.5 இன்ச் இருக்குது. 10.5 ப்ளஸ் 1 இன்ச், 10.5 ப்ளஸ் 1 இன்ச், 11.5 இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் போர்க்கினுடைய அளவு வந்து நம்ம 2.5 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ இந்த 2.5இன்ச்ங்கிறத எப்படி எடுத்தோம் அப்படின்னா போர்க்குக்குன்னு தனியாக அளவெடுக்காமல் இங்கேருந்து இந்த லூஸ் வந்து 30 இன்ச்சுக்கு வந்து 14.75 நம்ம வந்து வச்சு கட் பண்ணோம். மார்க்கிங் பண்ணும்போது 14.75 வச்சோம். அப்போ இதில் வந்து இந்த ஷேப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 14.5 தான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கிறது வந்து 14.5 வச்சது வந்து 14.75 1/2 இன்ச்சு அந்த ஷேப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட்டிங்கில் குறைஞ்சிரும். அதை நாம் இதில் பேலன்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ தொடையினுடைய லூஸ் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்டிலே கொண்டு போகக்கூடாது. அப்போ அந்த இங்கே எக்ஸஸ் ஆனதை வந்து இந்த இடத்துல மைனஸ் ஆனதை அந்த இடத்துலையே நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம்.
அப்ப இத டிவைட் பண்ணி நம்ம தொடையினுடைய லூஸ் வைக்கும்போது இந்த தொடை பகுதி வந்து தேவைக்கு அதிகமாகுது. அப்ப தொடை பகுதி வந்து சர்க்கிளோடு சேர்ந்து தொடர்புடையதா ஆயிருது. இந்த சர்க்கிளுக்கும் இந்த டோட்டல் சர்க்கிளுக்கும் இந்த தொடைக்கும் வந்து தொடர்பு இருக்கு. அப்ப இங்க இப்ப தொடையை தேவையான அளவு 30 இன்ச் வச்சிட்டு இந்த சர்க்கிள் வந்து தேவையான அந்த 26.5 வச்சிருந்தால் இந்த பேண்ட் போடும்போது என்ன ஆகும்னா, நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க பேண்ட் போட்டுட்டு பார்த்துட்டும் சொல்லுவாங்க, அயன் பண்ணும்போதும் அந்த இடத்துல இந்த தொடைப்பகுதியில் இதுக்கு கீழே வந்து ரெண்டு காலுக்கும் இடைப்பகுதியில் அவங்க நான் நிற்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிங்கிள்ஸ் மாதிரியே வரும். அந்த ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே தேவைக்கு அதிகமான லூஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும் பொழுது இந்த சர்க்கிள் வந்து கரெக்டான அளவில் ஃபிட்டாக போய் நிற்கும் போது இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய துணியை ஃப்ரீ பண்ணாமல் இந்த சர்க்கிள் வந்து இழுக்கும். அப்படி இழுக்கும் பொழுது இந்த இடத்துல பூரா வந்து பேக்கில் ரிங்கிள்ஸ் ஆகும். அதை அயன் பண்ணும்போது சிரமமாக இருக்கும். கஸ்டமர் போட்டுட்ருக்கும்போது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பேண்ட்டை பின்னால் நடக்கும் பொழுது பார்த்தா இந்த பேக்கை வந்து கீழே இழுக்கும். ஏன்னா இங்கே சர்க்கிள் சரியான இடத்துல இருக்கும்போது இந்த அதிகமான இருக்க லூஸ் வந்து அது ஃப்ரீயாக இருப்பதற்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் வந்து அந்த இடத்துல ஒரு கவி பிடிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அப்போது இந்த ரைசிங் வந்து இங்கே எந்த அளவுக்கு வந்து லூஸுக்கு அதிகமாக இருக்கோ அந்த எக்ஸஸ் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த பேக் ரைசிங்லாம் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த லூஸ் அதிகமாக இருந்தாலும் பேண்ட்டை போடும்போது வந்து அந்த சர்க்கிள் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். அவங்களுக்கு டைட்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. பின்னாடி பேண்ட் வந்து இறங்காது. ஸோ அப்போ இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து அந்த மாற்றங்கள் என்னங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே சீட்டுக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசமும் பெரிய அளவில் கிடையாது. அப்போ அங்கே தேவைக்கு அதிகமாக என்னெல்லாம் வந்து தேவையை விட அங்கே மாற்றமாகிறது எதெல்லாம் மாற்றமாகுது, அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த சர்க்கிளை வந்து இந்த போர்க்கினுடைய அகலத்தை வந்து கம்மி பண்ணிட்டால் இதுவும் சேர்ந்து பேக்கில் எக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த ஃப்ரெண்டினுடைய ஃபிட்டிங் வந்து சரியாக போய் அந்த ஃப்ரெண்டோட சர்க்கிள் வந்து முன்பகுதியில் சரியாக உட்காராது. அப்போவும் என்ன ஆகும்னா, பேண்ட் வந்து போட்டிருக்கும் போது ஒரு அடிக்கடி மேலே தூக்கி தூக்கி போட வேண்டியிருக்கும். பேண்ட்டு வந்து பேக்கில் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஃப்ரெண்டோட ஃபிட்டிங் வந்து சரியாக இந்த போர்க்கு வந்து சர்க்கிளில் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா இந்த பிரச்சனை வரும். இப்போ இந்த பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது இதில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ இந்த சர்க்கிள் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணோடனே இது இப்படியே போயிடும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த விரிவுத்தன்மை, இது என்ன தேவையோ இந்த சர்க்கிளுக்கு என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக போயிடும். இப்போது இந்த தொடையினுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த அளவு இப்படி கம்மியாக இருந்ததுன்னா, அந்த சர்க்கிளினுடைய அளவு இப்படி கம்மியாகும் பட்சத்தில் இப்படி சர்க்கிளை வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விரிவுத்தன்மை குறைஞ்சிருது. அப்போது சர்க்கிள் கம்மி ஆயிரும். பட் இங்கே இருக்கக்கூடிய லூஸ் வந்து அது இந்த லூஸ் இந்த மடிப்பு விழுந்த துணி வந்து போவதற்கு இடம் இல்லாமல் இந்த இடத்துல ரிங்கிள்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். அயன் பண்ணும்போது கரெக்டான ஃபிட்டிங் இருக்காது. அப்படியே தேய்க்கும்போது நம்ம சரி பண்ணி தேய்ச்சிட்டாலும் பேண்ட்டை போட்ட உடனே இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும், கவி பிடிக்கிற மாதிரி. அந்த சுருக்கம் வருவதற்கான காரணம் வந்து இந்த சர்க்கிளில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது. லூஸ் அதிகமாகும்போது தேவையை விட லூஸ் தொடையினுடைய லூஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அப்போ அதை வந்து சர்க்கிளினுடைய சுற்றளவில் வந்து எவ்வளவு தேவைக்கு அதிகமாக இருக்கோ அதை வந்து அதில் சர்க்கிள்லேயும் பேலன்ஸ் பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இதெல்லாம் பார்த்து கட் பண்ணால் தான் ஒரு பேண்ட்டோட ஃபிட்டிங் வந்து மிகச்சரியாக வந்து இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நிறைய பேண்ட் கட் பண்ணியிருப்பீங்க, நம்ம நிறையா நுட்பங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த பேண்ட்டினுடைய லூஸ் இங்கே கம்மியாகும்போது நாம் இங்கே கரெக்டாக இந்த பேலன்ஸ் எதுக்கு இங்கே பண்ணுறோம் அப்படின்னா, இது ஆக்சுவலாக பேண்ட்டுமே பேலன்ஸ் கட்டிங்கு. இப்போ 35 லூஸு நமக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமலே கிடச்சிருச்சு. அப்போ பேலன்ஸ் கட்டிங் போது ஆல்ரெடி ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கிராஸ் பண்ணியிருப்போம். பட் அந்த கிராஸ் தெரியாத அளவுக்கு வந்து இந்த மார்க்கிங்க்கு இந்த தொடைப்பகுதிக்கு கீழே தான் அந்த கிராஸ் ஆகிருக்குமே தவிர இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த கிராஸை சமன்படுத்தணும் ஒன்று, இதை ரெண்டே ஒன்றாவே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேண்ட்டோட வியூ வந்து இந்த கிராஸ் ரொம்ப அதிகமாயிரும் பேக்கில். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணி அதனுடைய ஆஃப் இன்ச்சை வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறோம். இப்போது நார்மலாக வந்து இதில் வந்து 1.5 இன்ச் நம்ம வைப்போம். இப்போ இந்த பேண்ட்லேயுமே நம்ம அந்த மாதிரி 1.5 வச்சுட்டோம். ஆக்சுவலாக இங்கேருந்து 3/4 இன்ச்சு தான் வைக்கணும்.
இதையுமே நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். இப்போ இங்கே இந்த மார்க்கோடு கொண்டு வந்து இந்த மார்க்கை இதோடு கொண்டு வந்து இணைக்கணும். நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி அந்த பழக்க தோஷத்துக்கு வந்துடும். அப்போ இந்த இடம் வரைக்கும் வந்து அது அந்த ஸ்டேட் வந்து கரெக்டாகவே இருக்கணும். இந்த மாதிரி பேண்ட் வெட்டும்போது இதை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறணும். அப்போ இந்த சைடை வந்து இந்த சைடில் கம்மி பண்ணக்கூடியதை தான் இங்கே வந்து நாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ரெண்டு பக்கமும் ஈவன் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்கள் ஆகக்கூடிய விஷயங்களை வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பேண்ட்டில் வந்து மிஸ்டேக்குகள் வந்து இருக்காது. பேண்ட்டை கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் வந்து நிறையா விஷயங்கள் வந்து அந்த பேண்ட் எனக்கு என்னெல்லாம் பண்ணுதுங்கிறதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக சொன்னார். இப்போ இந்த பேண்ட் வந்து போட்டிருக்கும் போது இந்த திரிகள் ஆகிறது, இந்த சுருக்கங்கள் ஆகிறது எதுவுமே அது இடத்துல போய் கரெக்டாக வந்து சீட்டிங் ஆயிரும். பேண்ட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு பைக்கில் ஏறினாலோ ஒரு சேரில் உட்காந்தாலோ அவர் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் நடக்கும்போதோ அவருடைய கால்கள் எந்த விதமான பொசிஷனுக்கு வந்து மாறினாலும் அவர் என்ன வேலைகள் பார்த்தாலும் உட்காரும் பொழுதோ எந்த சனத்துலேயும் வந்து பேக் வந்து கீழே இறங்காது. அதே டயத்தில் வந்து போர்க்கும் பிடிக்காது. அப்போ அளவுகள் நம்ம ஒரு பக்கம் எடுத்தாலுமே இந்த அளவுகள் அதன் அளவுக்கு தேவையான அளவில் இருந்து சரியாக தான் இருக்கா மாற்றங்களாக இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் மாற்றங்களை செய்ய பழ வைக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அந்த கட்டிங் சிறப்பாக இருக்கும். மற்றும் ஒரு வீடியோவில் வந்து ஃபுல் வீடியோவை வந்து இந்த மாதிரி பேண்ட் கட் பண்ணும்போது போடுறோம், நிறைய போட்டிருக்கிறோம். ஸோ இதை வெட்டினதுக்கப்புறம் வந்ததுனால நம்ம இதை ஒரு தகவலை மட்டும் சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ.